Hi, hello everyone. This is me, Rajalakshmi. Today, we are going to see about how to speak in English. I'm not here to say how to speak in English with fluently or without any grammatical errors. Because we are at the starting point, have to speak first. நம்ம ஃபஸ்ட்டு பேசினாதான் நம்ம பேசுகிறது வந்துட்டு கரெக்டாக இல்லையா அப்படின்னே தெரிய வரும். லாங்குவேஜ் வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட ஒழுங்காக கிராமட்டிக்கல் எரரோட பேசுகிறதுன்னு இல்லை. லாங்குவேஜுங்கிறது அடுத்தவங்களுக்கு புரியறதுக்காக நம்மளே நமக்காக கொண்டு வந்தது. ஸோ லாங்குவேஜில் வந்து இது தப்பு இது சரின்னுங்கிறத விட நம்ம சொல்கிறது வந்து தெளிவாக ஒழுங்காக மற்றவங்களுக்கு புரிஞ்சால் மட்டுமே போதும். ஸோ அந்த லாங்குவேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம எப்படி ஈஸியாக மற்றவங்கக்கிட்ட கான்ஃபிடெண்ட்டோட பேசணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வீடியோ இருக்கலாம் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் இன் அ ஃப்ளூயன்ட்லி ஆர் கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் எப்படி பேசணுங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும். பட் இது அந்த வீடியோ கிடையாது. ஸோ ஐ எம் கோயிங் டு டெல் யூ தட் ஒன்லி டிப்ஸ் ஃபார் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வித் கான்ஃபிடென்ட்லி. நமக்கு ரொம்ப ஷையாக இருக்கும், நம்ம எங்கே தப்பாக பேசிடுவோமோ இல்லைனா மற்றவங்க சிரிச்சிருவாங்களோ அப்படிலாம் நினைக்க தோணும். அப்படிலாம் நினச்சோன்னா நம்ம என்றைக்குமே வந்துட்டு இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கவே முடியாது. ஸோ ஹியர் ஆர் சம் டிப்ஸ் ஃபார் யூ டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித் கான்ஃபிடென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம பயப்படக்கூடாது. டோன்ட் பி அஃப்ரைட் டு மேக் மிஸ்டேக்ஸ். நம்மளோட கோல் என்னவாக இருக்கணும்னா மெசேஜை வந்து அடுத்தவங்களுக்கு டெலிவர் பண்ணுறதாக மட்டும்தான் இருக்கணும். ஆனால் அந்த டெலிவர் பண்ணுறது வந்து பர்ஃபெக்ட் இங்கிலீஷில் தான் நம்ம பேசணும், ரைட் கிராமரோட பேசணும், ஒக்காபுலரி வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஈவன் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம தமிழ் பேசுவோம், தமிழில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறது இல்லை, நம்ம ஷார்ட்டாக பேசிப்போம், நமக்கு புரியணும், அதுதான் வந்துட்டு மேட்ரு. அதே மாதிரி தான் இங்கிலீஷே வந்துட்டு அவங்களோட லாங்குவேஜாக இருக்கவங்களும் வந்துட்டு பர்ஃபெக்டாக பேச மாட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு புரியணும், அதுதான் மேட்ரு. ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் டு மேக் மிஸ்டேக்ஸ். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் யா. அப்படி தான், எதுவுமே நம்ம பழகணும், பழகினா மட்டும்தான் அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு சேஃப் என்விரான்மெண்ட், அதாவது ஃபன்னாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது அவங்களாம் கலாய்ச்சா பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா தான் நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் இல்லைனா ஒரு பெரியவங்க கூட பேசும் போது வந்துட்டு கிராமட்டிக்கல் எரர் கூட நம்ம பார்க்காம நம்மளால் தைரியமாக வந்து பேச முடியும். ஸோ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். தேர்ட் ஒன், லிசன். நம்ம மற்றவங்களை லிசன் பண்ணும்போது தான் அவங்க சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைகளையும் நம்ம கவனித்து அதில் நமக்கு தெரியாத வார்த்தைகளெல்லாம் நம்ம அதை எடுத்து அதோடைய மீனிங் என்னன்னு பார்த்து அதை நம்ம அடுத்து வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் லிசன் பண்ணணும், அதான் தேர்ட் ஒன். ஃபோர்த்து, செலப்ரேட் யுவர் சக்ஸஸ். யா, நம்ம கொஞ்சமாக இங்கிலீஷ் பேசினாலும் அதை நினச்சி வந்துட்டு நம்ம செலப்ரேட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். எப்பவுமே நமக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயத்தை நம்ம அதிகமாக செய்யறதுக்காக ஆசைப்படுவோம். ஸோ இதுதான் ஃபோர்த் ஒன். இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்குள்ளே வந்துட்டு இங்கிலீஷை வந்து எப்படி கான்ஃபிடெண்ட்டாக பேசணுங்கிற ஒரு பூஸ்ட் வந்து கிடச்சிரும். கான்ஃபிடெண்ட்டாக பேசிட்டா மட்டும் போதுமாங்க, அது மற்றவங்களுக்கு புரியணும் இல்லைங்க. அதனால புரிகிற மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்காக இங்கிலீஷை ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணணும். எதுவுமே நம்ம நினைக்கிறத இங்கிலீஷ்லேயே நினைக்கணும். அது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் வி ஹாவ் டு ட்ரை தட். ஃபஸ்ட்டு அது கஷ்டமாக இருந்தாலும் கூட அதை நம்ம பழக்கி பார்க்கணும். அங்கே பார அந்த புத்தகம் இருக்குன்னா நினைக்கிறோம், அங்கே பாரு அந்த புக்கு இருக்குன்னு தானே இப்போவே நினைக்கிறோம். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே இங்கிலீஷில் வந்து நினைக்கிறோம். ஹியர் இஸ் தட் புக்கை அந்த மாதிரி நினைக்கணும், அந்த மாதிரி திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ திங்க் இங்கிலீஷ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டூல் டு ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி. செகண்ட் ஒன், டாக் டு யுவர் செல்ஃப். ஆமாங்க, நம்ம போயிட்டு மிரர் முன்னாடி இருந்துட்டு இங்கிலீஷில் வந்து பேசி பார்க்கணும். பேசி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ வந்துட்டு எது தப்பு எது கரெக்டு அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி பார்க்கணும், அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். அதையும் பார்த்துட்டு மிரரில் பேசி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ டாக் டு யுவர் செல்ஃப். அப்புறம் நம்ம வந்துட்டு டங் ட்விஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு பேசி பார்க்குறோம். அப்படி பேசும்போது வந்து நம்ம இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப கடகடான்னு ஃபாஸ்ட்டாக பேசுவோம். ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் உங்ககிட்ட சொல்கிறேன், நம்ம கடகடகடான இங்கிலீஷில் பேசிட்டா அதில் உள்ள கிராமட்டிக்கல் எரர் அவர் தப்பை வந்துட்டு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க, ஆனால் மற்ற ஸ்பீக்கர்ஸ் கண்டுபிடிப்பாங்களா? அது பெரிய க்வெஸ்டின் மார்க் தான். ஆக்சுவலி ஐ யூஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜி
டு ஹைட் மை மிஸ்டேக்ஸ். யா, நான் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவேன். அப்படின்னா நான் பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து அடுத்தவங்க கேட்கறதுக்குள்ளே, அடுத்தவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே என்னோடய மேட்டர் வந்து அவங்களோட மூலையில் போய் சேர்ந்துடும். ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக கான்ஃபிடெண்ட்டாக பேச பழகுங்க. இங்கிலீஷ் வந்துட்டு எனக்கும் ஒரு ட்ரீம் லாங்குவேஜ் தான் பேசுகிறதுக்கு, அப்படி இருந்தது. ஆனால் எப்போது எனக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்ததோ அப்போவே நான் தப்பாக சரியானலாம் பார்க்க மாட்டேன். ஸோ நான் பேசுவேன், நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியுங்கிற கான்ஃபிடென்ஸ் மட்டும் எனக்கு இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் இட்ஸ் ஆல்சோ கம்ஸ் ட்ரூ ஃபார் யூ. ஸோ இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ், நாட் எமோஷன். யா, தேங்க்யூ ஆல், பை பாய்.